சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருவதை அடுத்து கோவை விமான நிலையத்தில் தீவிரமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷார்ஜா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வரும் பயணிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கடந்த சில நாட்களாக சிங்கப்பூரில் KP2 என்ற புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருகிறது. சிங்கப்பூரில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் 25,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த சில வாரங்களில் தொற்று பரவல் உச்சத்தை எட்டும் என்றும் கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலும் பதிவாகியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அச்சமோ பதற்றமோ தேவையில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூர் மற்றும் ஷார்ஜா ஆகிய நாடுகளிலிருந்து சர்வதேச விமானங்கள் இயக்கப்படுகின்றது. சிங்கப்பூரிலிருந்து வாரத்திற்கு 5 ஷார்ஜாவிலிருந்து வாரத்திற்கு 7 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிங்கப்பூரிலிருந்து கோவை வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஷார்ஜா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் இயந்திரம் மூலம் காய்ச்சல் கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் வரும் பயணிகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல சென்னை திருச்சி விமான நிலையங்களிலும் தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.